அண்டா தலைய வந்து அப்படியே தூக்கி வாங்க வாங்க சும்மா ஒரு ராக்கெட் ஸ்டவ்னா சும்மா அடிச்சு கலப்புது பாருங்க. மான்கறி என்ன, மரக்கறி என்ன, காடை என்ன, கவதாரி என்ன, மண்சட்டி என்ன, இதெல்லாம் வந்து பெருசாயிட்டு வரும். லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இன்னொரு மாலை பொழுதுல தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூகேயில் இங்கிலாண்டில் வந்து இந்த வெயில் இன்றைக்கி ஃபுல்லாக வாட்டி எடுக்குது எங்களுக்கு. எங்கள் மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்குமாக்கா. அப்போ மண்டை குழம்பி இருக்கும்போது அந்த மண்டையை சரியாக்கன்னா இன்னொரு மண்டகரி தின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு, வெறும் மீன் தலையை மட்டும் போட்டு குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஆஹா ஓஹோன்லாம் பெரிய மசாலையெல்லாம் போட போகிறதுல நான் செய்யும்போது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ அந்த மீன் தலை குழம்பு தான் நினைக்கி பண்ண போகிறேன். செம சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போ சொல்லதுக்கு முன்னே நாக்கில் அப்படி இந்த காவேரி யார் மாதிரி போடு, காவேரியில் தண்ணி திறந்து விட்டாங்களா இல்லையா, யான் நாக்கில் இருந்து தண்ணி திறந்து விட்டாச்சு, அவர் ஜெஜிட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்க, நம்ம இப்போ சமையல் தொடங்கிடலாம். எனக்கே எச்சு வருது. பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்குது இந்த வீட்டை சுற்றிலும். எங்கள் வீட்டை சுற்றிலும் எல்லா வீடுகள்லையும் மக்கள் எல்லாம் வெளியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. சரி, நம்ம இப்போ அடுப்பை வந்து இது பண்ணிடுவோமா? சூப்பர் டூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம சட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. மண் சட்டி நான் சொன்னேன், ஏன் மண் சட்டி வந்து முதல்ல உள்ளது உடஞ்சி போச்சுது, இப்போ வந்து புதுசா வாங்கினது. இது எந்த கடையில இருந்து நம்ம வாங்கணும்? இது வந்து வெம்பிலியில பெஸ்ட் ஃபுட்ல வாங்கின, பெஸ்ட் ஃபுட்ல வாங்கினது வெம்பிலியில. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி இருந்தா இருக்கு, கைப்பிடியோடயே இருக்குது. இப்படி மண் சட்டி வேணும்னா நீங்க வந்து வெம்பிலியில வாங்கிக்கலாம். அதாவது இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஈழத்தமிழர்களுக்கு ரொம்ப நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க அங்கே இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ண முடியுது. உண்டா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மான்கறி என்ன, மான்கறி ஒரு நாலு மக்களே நான் உங்களுக்கு மான்கறி சூப்பராக இருக்கும். மான்கறி என்ன, மரக்கறி என்ன, காடை என்ன, கவதாரி என்ன, மண்சட்டி என்ன, மீன் என்ன, முருங்கைக்காய் என்ன, முருங்கைக்கீரை என்ன, கீரை வகைகளில் வல்லாறு அது இதுன்னு ஐயோ பயங்கரமாக இருக்கும். எல்லாம் அக்கிலிருந்து ஆணி வேற நமக்கு வருதுன்னா இது வந்து உண்மையிலே முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரு உழைப்பினால மட்டும்தான். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்போ சட்டி வந்து சூடாயிட்டான்னு பார்ப்போம். ராக்கெட் ஸ்டவ்வில் மீன் தலைக்கறி. ஓகே, நமக்கு வந்து சட்டி வந்து சட்டி நல்லா காஞ்சிட்டு வருது. கொஞ்சோல எண்ணெய் அடிச்சுமா சூப்பராக கம்பீரமாக எரியுது பாருங்க. அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. ராக்கெட் ஸ்டவுடைய சிறப்பு தான், கீழே பார்க்கும்போது எரியற மாதிரியே தெரியாது, ஆனால் மேலே வந்து அப்படி வந்து ஒரு புஷ் கொடுத்து அதை மேலே அந்த தீயை கொண்டு வரும். அதுதான் வந்து எந்த எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. சரி, நம்ம எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுது. வாங்க வாங்க வாங்க. முதல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அது நல்ல பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக ஒரு ஒரு வெங்காயம் ஒரு ஃபுல் வெங்காயம் ஒன்றோ ஒன்றையோ போடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்போ வந்து லாக்டவுன், இங்கே வந்து கொஞ்சம் எல்லா லாக்டவுன்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுது. கிளியர் ஆனாலும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதில் வந்து மக்கள் இருந்தாலும் நம்ம ஊர்லலாம் இப்போ வந்து நிறைய கேசஸ், நிறைய கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நிறைய கேசஸ் கூடிட்டுருக்குது, இறப்பு வீதம் கூடிட்டுருக்குதுலாம் சொல்கிறாங்க. ஸோ கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக. நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தோம் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னால், அப்படி தானே. அதுக்கப்புறம் வந்து அது ஸ்லோலியாக அதுவும் கடந்து போயிடுச்சுது. இங்கே என்னடானா அடுத்த ஆளை அடிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிடுவோம். அடுத்த ஆளாக வரக்குள்ளே அந்த இந்த மீன் குழம்பை வந்து தின்னா தான் நமக்கு வந்து இதாகும். இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா டக்குனு ஆயிரும், அது சூடாகிறதுக்குள்ள, சட்டி சூடாகிறதுக்குள்ள டைம் தானே தவிர அதுக்கு மேலே எந்த டைம் எடுக்காது பாருங்க. இதில் வந்து கொஞ்சம் இல்லை இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், இஞ்சி பூண்டு சீரகம் மூணையும் போட்டு நல்லா சதச்சி வச்சுருக்கேன். இதனுடைய அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த மீனுக்கு வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்குறது. ஸோ இது வந்து சூப்பராக கண்டிப்பாக மீன் குழம்பு, மீன் தலை குழம்புக்கு போடணும் பார்த்தீங்களா. ஒரு மயமாக போடுறேன் பாருங்க, போட்டவுடனே அந்த ஸ்மெல்லே மாறுபடும். அது அதுக்கு அதை போடணும் இல்லையா? அது அதுக்கு அதை போடணும் மக்கள். சும்மா வந்து
இப்போ இதே மீன் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மீனுடைய அந்த சால்மன் மீன்லாம் வந்து பேக்கிங் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த டேஸ்ட்டுக்கு வராது பாருங்க. நம்ம சூப்பர் கருவேப்பிலை, கருவேப்பிலை இப்போ கொஞ்சோல போட்டுக்கிடுவோம். குறவு இன்னும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டுக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை சும்மா ஒரு நேரத்தில் நாலஞ்சு போட்டோம்னு இல்லை, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கருவேப்பிலையெல்லாம் பாருங்க. இது அப்படி நாலு மூணாக பிச்சு அது அப்படியே போடுங்க. இந்த கருவேப்பிலை சட்டிக்குள்ளே போகிறது சொல்லுவாங்களே, பல நழுவி பாலுக்குள்ளே விழுந்த அப்படின்னு வந்துட்டா இருக்கிறது. பல நழுவி பாலுக்குள்ளே விழுந்துருச்சு. என்ன கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருக்க அப்படி இருக்கு? ஆமாம், சும்மா எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு கெத்து தான். இதில் கொஞ்சோல உப்பு போட்டு விட்ருவோம் இப்போதைக்கு. சோப்பு போட்டு பார்த்தீங்களா, நல்ல சும்மா சுள்ளுன்னு வந்து எரிஞ்சிட்டு சுள்ளுன்னு வருது. அங்கே பறவைகள்லாம் தூங்குறதுக்கு வருதுங்க பாருங்க. பாடுமா இருக்கும். வாங்க வாங்க. அக்கா இதெல்லாம் உங்களுக்கு இல்லை கேட்டடா. ஓகே, இப்போ வந்து இந்த பொருள் இல்லாமல் உங்களுடைய மீன் தலை குழம்பு பூர்த்தி அடையாது. அதுதான் நம்ம நாலு இல்லைனா அஞ்சு பச்சை மிளகா. இல்லைடா சூப்பராக இருக்குல்ல. நடுவில் ரெண்டாக கீரி போட்டுக்கணும். நான் இன்றைக்கி கீரலை, பட் நீங்கள் கீரி போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது போட்ட உடனே ரொம்ப நேரம் தாமதிக்காமல் உடனே நம்ம ஒரு ஒன்றரை தக்காளி பொடிசாக வெட்டி வச்சது. இது மூடவோ இடவோ எதுவும் செய்யண்டா அந்த டைமில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆயிடுச்சுது. இதில் வந்து கொஞ்சோல மஞ்சப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வத்தப்பொடி. மஞ்சப்பொடி வத்தப்பொடி பொடி வகைகள் இந்த ரெண்டு தான் நான் போடுறேன், இதில் வேறு எந்த பொடியும் போடுறதில்ல. ஓகே, வத்தப்பொடினா மிளகாப்பொடி. ஆமாம், மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா போடுங்க, பிகாஸ் வேறு எந்த பொடியும் நம்ம போடுறதில்ல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலரே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மல்லிப்பொடி போடக்கூடாது. மல்லிப்பொடி இதுக்கு போடக்கூடாது, போட மாட்டேன் நான். ஆ, சூப்பராக இருக்குது. இந்த முதல் மரியாதை சினிமாவில் சிவாஜி கணேசன் இந்த மீன் குழம்புலாம் வச்சு சீனுகளாக வரும்ல, அவர் சிவாஜி கணேசன் இப்படி தான் தொண்டு தோலில் போட்டுக்கிட்டே அலைய வர்றதில்ல, அப்படிலாம் இருக்குது. அப்படியா? சரி, துண்டி எங்கள் அப்பா தான் தோலில் போடுவார். ஒரு எலுமிச்சா சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற போட்டு அதை வந்து புளிஞ்சு புளியை புளிஞ்சு புளி தண்ணி ஊற்றணும். அதுங்களா சூப்பராக இருக்குது. இனி வந்து அது அப்படியே இருக்கட்டு. ஆஹா, அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. சூடு போயிடுச்சுது. அடுத்து நம்ம இந்த மீனை போட்டு அதில் புரட்டி எடுத்துடலாம். ஆ, சூப்பராக இருக்குது பாருங்கள். இனி என்ன செய்யணும்னா, இந்த மசாலையிலேருந்து இந்த மண்டையை போட்டு மீன் தலையை போட்டு அப்படி பரட்டி எடுக்கணும். ரொம்ப ஈஸி, சிம்பிள். சும்மா ஒரு ராக்கெட் ஸ்டவ்னா சும்மா அடிச்சு கலப்புது சார். அடிச்சு கலப்பு. இனி வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, சூடு தண்ணி ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம இந்த மீன் குழம்பு, மீன் தலை குழம்பு வந்து சூப்பராக வெந்துட்டுருக்குது. இடையில இடையில போய் இந்த மாதிரி மேலே மேலே விட்டு கொடுத்துக்கணும். ஏன்னா இது முங்குறது வரை நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த மசாலா டேஸ்ட் கிடைக்காது. இங்கே மீன் குழம்பு வெந்துட்டு இருக்கட்டு. இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம அவரைக்காய் செடி அதை சுற்றிலும் வந்து கட்டி விட்டாச்சு. காலையில் அஞ்சு மணியில் இருந்தே இதைத்தான் போட்டு நோண்டிட்டு கிடந்துருக்கு பாருங்கள். சூப்பராக ஒரு ரோவாக கட்டி விட்டாச்சு.
நல்ல அழகா ஆயிடுச்சு. ஏன்னா இதுல இவங்களுக்கு தெரியுங்க மண்ணா அப்படி கிடந்தது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா தான் கடின உழைப்புங்கிறது இதுதான். ஓ மக்கள்ஸ் இங்க பாருங்க, ஐயோ எனக்கு இதை பார்த்த உடனே இங்க கொண்டாங்க கொண்டாங்க. நம்ம அவரக்கா வந்து சின்னதா போன வீடியோல பார்த்தோம்னு சொல்ற பீன்ஸ்னு கூட சொல்லலாம். ஆமா பீன்ஸ் வந்து அது வெள்ளை பூவா இருக்குமே அப்படின்லாம் கேக்குறாங்க இல்லையா. இது பீன்ஸ், இது பீன்ஸ், இது ஒரு வகையான பீன்ஸ் பாருங்க. இந்த தட்ட பீன்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்னதாக கிடந்தது போன போன வீடியோவில் பார்த்தப்போ இந்த அளவுக்கு கிடந்தது. இப்போ அதெல்லாம் வந்து பெருசாகிட்டு வருது. இப்போ வந்து அப்படியே காய்ச்சி தொங்கும். அதனால் வந்து மண்ணில் வந்து நம்ம உழைப்பு போனதுக்கு மடிக்கக்கூடாது. ஐயே இது வந்து எப்படி, இது வந்து ஒரு சம்மர் தானே, இது ஒரு ஒரு மாதம் தானே, ரெண்டு மாதத்துக்கு தானே, இதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணணுமாலாம் நினைக்கக்கூடாது. விவசாயிகளை நினச்சி பாருங்க, நம்ம வாயில் சோறு போடணும்னா வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து உழைக்கணும் அப்படி தானே. அப்போ தான் நம்ம வாயில் வந்து சோறு போகும். அது மாதிரி தான். அதே போல் பல பேர் சொல்லியிருந்தாங்க அந்த சாம்பிள் எடுத்து பூச்சிக்கு போட சொல்லி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் சொன்ன அந்த இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சூப்பர் டிப்பு. அது பார்த்தீங்களா, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஒரு குடும்பமாக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய இதை வந்து அங்கேயும் இங்கேயும் ஷேர் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு அதோடய ப்ராடக்டே தனி தான். ஓடியாங்க என்னாச்சு ஓடியாங்க, இங்கே வந்து பார்க்கலாம். நம்ம மீன் வந்து ஓவராக வந்தாலும் நல்லா இருக்காது, அப்படி கரெக்டாக வேகணும். நம்ம அப்படி வாய்க்கு ருசியாக செய்து பழகி தின்ன ஆட்கள். அதனால அதை நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஃபுட்டியா, நீங்கள் சரியான ஃபுட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஃபுட்டி தான். ஏன்னா வந்து நம்ம சமைக்கிற சொற பொருள் இல்லைன்னா ஒருத்தங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு வந்து சமைச்சு கொடுக்குற பொருளை வந்து சும்மா அப்படியே ஸ்டைலாக அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கக்கூடாது. அதை சுவைச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த நம்ம பிறப்பே. ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தோன்னா நமக்கு என்ன ஆகும்? அதனால் செய்யும் தொழிலை ஒழுங்காக செய்யணும். ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துருவா. எங்கே பாருங்க இவன் ஓடி வந்துட்டான். அந்த மீன் கண்ணை பார்த்த உடனே சுட்டும் வீழி சுடரே, சுட்டும் வீழி சுடரே, உன் நூலகம் என்ன பாட்டுக்கு தெரிய மாட்டேங்குதே. மீன் கரிஞ்சிராமண்ணே ஹாய் சொல்லான்ட்டேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஆண்டி, அத்தை, மாமி, மைனி எல்லாரும் ஹாய் சொல்கிறாங்க. மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிடுற மக்களே. அப்படி இல்லை, ஹாய். ஆண்டன் ஒரு டான்ஸ் இருக்குது கூடிய சீக்கிரத்தில். கண்கள் மீனம்மா, தேனம்மா, தேனம்மா, கண்ணம் தேனம்மா. ஓகே வாங்க, நம்ம சூப்பரா ஆயிருச்சுது. இனி இது வந்து இப்படியே நம்ம சாப்பிட முடியாது. இதை வந்து தாளிச்சும் ஊத்தலாம். நான் இன்னைக்கு தாளிக்கல. சோ அதுக்கு பதிலா நல்லா கொஞ்சோல நிறைய, கொஞ்சோல இல்லை நிறையவே இது கருவேப்பிலை வந்து நான் போட்டு விட்டுறலாம். அப்போ நல்ல மணமா இருக்கும் பார்த்தீங்களா. சூப்பரா கருவேப்பிலையை போட்டு விட்டுட்டோன்னா நம்ம இன்னத்தை பாடு கழிஞ்சுது கட்டிடலா. இனி நல்ல சுடு சோறு. இது வந்து எண்ணெயை விட நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் அடிபடியாக இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்ல சுடு சோறு இல்லைனா பழைய கஞ்சி இதை ஒரு தலையை வச்சு சாப்பிட்டா ஹஹா கொண்டா கொண்டான்றிருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே நம்ம கறி வந்து சூப்பராக ஆயிடுச்சுது. அதாவது மீன் தலை குழம்பு செம்ம சூப்பராக ஆயிடுச்சுது. ஸோ நான் வந்து பாருங்கள் வீட்டில் போய் நல்ல சுடு சோறு சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து அந்த மட்ட அரிசி சோறு இருந்தால் இதை விட சும்மா கிட்டலன்னா இருக்கும். ஆனால் வந்து நமக்கு இன்றைக்கி வெள்ளை ரைஸ் தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம குழம்ப மீன் தலை குழம்ப வந்து நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓ ஆஹாஹாஹாஹா, இதில் இறக்கி வச்சுட்டு சமைச்சா மட்டும் போதாது சாப்பிட்டும் பாத்திரணும். ஓகே த மோமெண்ட் ஆஃப் ட்ரூத். சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் நிறைய இருக்குன்னு அது தேவையில்லை. ஏன்னா ஓகே எந்த பீஸ் எடுக்கிறதுனே
எடுக்கவா? ஆண்டா தலைக்குழம்பு வேட்டதாண்டா நமக்கு. நான் ஆண்டனு பயங்கரமா சாப்பிடுவேன் இது. அப்படியே அந்த குழம்பு இதில் ஊத்திட்டு அந்த பச்சை மிளகாய்களை தூக்கி அப்படியே மேலே போட்டுச்சு. ஆஹா, அற்புதம் அற்புதம். ஆஹாஹா, இப்போ நானும் எங்க செல்லக்குட்டி ஆண்டனும் வந்து டேஸ்ட் பண்ண போறேன். அவனுக்கும் வந்து தலைக்கறினா அம்மா மாதிரி தான், ரொம்ப பிடிக்கும். விடுதுனடா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நாங்கெல்லாம் ஒரே எண்ணம். சரி, அவனுக்கு நிற்க முடியல, அதனால அவனுக்கு கொஞ்சம் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காணிக்கேன். ஓஹோஹோஹோஹோஹோ, தே வி கோ. சால்ட்லாம் காணுமாடா? யா, இட்ஸ் குட், இட்ஸ் குட். ஆண்டன் சொல்லிட்டேனே, சூப்பராக இருக்கும். ஸோ மோமெண்ட் ஆஃப் ட்ரூத், இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஃபுட்டி அது இது என்னக்கா இப்படி சாப்பிடுவீங்களா அப்படின்னு எதை சொன்னாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம ரத்தத்தோடு கலந்த ஒன்று மக்களை. இதெல்லாம் வந்து நம்ம சுவாசத்தோடு கலந்தது, ரத்தத்தோடு கலந்தது, நம்ம உடம்போடு கலந்தது. இது இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் இது இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இந்த தலையை எடுத்து இப்படி வச்சு இப்படி இப்படிலாம் சாப்பிட்டா வந்து அதுக்கு டேஸ்ட் வராது. அதை வந்து அப்படியே தூக்கி சுடு. அதான் இந்த தலையை வந்து அப்படியே தூக்கி சூப்பர் டேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் அன்னனுவா சாப்பிடணும். இது வந்து சும்மா அப்படி இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொஞ்சம் மீட் இருக்கும் கடைசியில், அதை எடுத்து இப்போ எனக்கு சூடாக இருக்குல்ல, நான் அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்னா பயங்கர டேஸ்ட்டு. இதில் வந்து ரொம்ப 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 டேஸ்டான பகுதி அந்த மீனுடைய கண்ணு தான். மீனுடைய கண்ணில் இருந்தால் ஒமேகா ஆயில் கூட எடுக்கிறாங்க. அதனால் மீன் கண் ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. அது நிற்கிறவருக்கு ட்ரோலிங். அது மீன் கண்ணு ஒன்றுடா, வா இந்தா மீன் கண்ணு. உண்மையிலே உங்களுக்கு சாப்பிட பிடிக்கிறவங்களாம் தான் நல்லா சாப்பிடுங்க. மீன் கண்ணில் நிறைய டேஸ்ட், நிறைய சத்து இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் சின்னலேருந்தே கொடுத்து பழகுங்க. மீனை மாதிரி ஒரு நல்ல பொருள், நல்ல ஒரு சத்தான ஒரு இது வந்து நம்ம இதில் வந்து கிடையாது. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கப்படாது கேட்டா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதையா? பார்த்து கீழே. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து அணு அணுவாக ரசித்து ரசித்து நானும் என் மௌனம் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைப்பேன் நினைக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மீன் தலையெல்லாம் வாங்கினதும் அந்த மீனை வெட்டி தூர தலையை வெட்டி தூர போடாமல் இனிமேல் வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு குழம்பு வச்சு ஒமேகா 3 வந்து ரைட் உங்கள் பிளேட்லேருந்து அப்படியே வாய்க்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க. அது போய் ஒரு மாத்திரையாக போட்டு டேப்லெட்டாக போட்டு அதுக்கு ஒரு நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சீப்பு. மீன் தலை மட்டும் வாங்கினா ரொம்ப 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 சீப்பு. யூகேல லண்டனில் நல்லாவே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து நானும் என் மகனும் ஆண்டனும் வெட்ட போகிறோம். என்னடா சூப்பர் வெட்ட போகிறோம். ஸோ இப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி தண்ணி அடிக்கிறாருன்னா, அவர் வீட்டில் வந்து திராட்சை கொடி, இங்கிலாந்தில் வந்து எல்லா வீடுகள்லேயும் திராட்சை கொடி போடுவாங்க. அவர் வீட்டில் திராட்சை கொடி நிற்குது, அதுக்கு வந்து அவர் தண்ணி அடிக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக வளருவாங்க. நம்ம வீட்லேயும் திராட்சை கொடி போடணும். சூப்பராக வந்து திராட்சை பழத்தில் வந்து ஒயின் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு நல்ல ரெசிபி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நேற்றைய நாள் கடந்து போயிடுச்சுது. கடந்தது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதில் என்ன இருந்தாலும் வந்து நம்ம பண்ண முடியாது. இந்த நாளைக்கு நாள் வந்து என்ன நமக்கு நாளைக்கு எழுதி வச்சுருக்குது, நாளைக்கு என்ன நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் நாள் எப்படி இருக்குன்னு ஒரு ஆள் கூட நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. பிளான் போடலாம், எல்லாம் போடலாம், நான் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் நிச்சயம், என்னது? இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் நிச்சயம். ஸோ இந்த நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு வருகிறதா நாளைக்கு பார்த்துக்கலாம். நேற்றுக்கு உள்ளது மறந்து போயிருச்சுது. ஓகே, அப்படி தானடா, வி என்ஜாய் வாட் டுடே. யா, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபியோட நல்ல நல்ல வீடியோஸோட உங்களோட உங்ககிட்ட பேசுகிறேன் இனி ஒரு வீடியோவில். அன்டில் தென் பை பை.